வணக்கம் நண்பா. நோஃபப் சேலஞ்சில் ரீலாப்ஸ் ஆகிட்டோம்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இனிமேல் நமக்கு நோஃபப் செட் ஆகாது, எனக்கு இந்த சேலஞ்சே வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணி ஒரு ப்ரோஜனமே இல்லைங்க. ரீலாப்ஸ் ஆகிட்டோம்னா ஓகே, திரும்பவும் டே ஒன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் நோஃபப் சேலஞ்சை, ரீலாப்ஸ் ஆனாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு டே ஒன் ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவான மைண்ட் செட்டில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நான் வந்து நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல் நோஃபப் சேலஞ்சில் இருக்கும்போதுங்க நமக்கு வந்து உறுதியான ஒரு மைண்ட் செட் வேணும். நிறைய பேருக்கு வந்து அந்த மைண்ட் செட்டு இல்லாமல் இருக்குது. ஏதோ எல்லோரும் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நாமளும் பண்ணக்கூடாதுங்க, கண்டிப்பாக நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்கணும். லைஃப்பில் நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகணுமா, ஓகே அதுவும் ஒரு கோல் தான். நான் லைஃப்பில் நான் வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணுமா, ஓகே அதுவும் ஒரு கோல் தான். நான் லைஃப்பில் பெரிய சினிமா ஸ்டார் ஆகணுமா, ஓகே அதுவும் ஒரு கோல் தான். இப்படின்னு பல பேருக்கு பல வகையான கோல் இருக்கு பாத்தீங்களா. அந்த கோல் உங்களுக்கு வந்து நல்லா உறுதியானதா இருக்கணும். உங்க மனசுல வந்து அந்த கோல் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்டா தெரியணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ரீலாப்ஸே ஆகாம நோஃபப் ஜெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவீங்க. அப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு டைம் ரெண்டு டைம் ரீலாப்ஸ் ஆகும். யாரா இருந்தாலுமே நோஃபப் ஜெனில இருக்கவங்க வந்து கன்ஃபார்ம் ஒரு டைம் ஆகுது ரீலாப்ஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும், லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். நம்ம வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் ரீலாப்ஸ் ஆகிட்டோம்னா எதனால ஆனோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம், அனலைஸ் பண்ணோம். இந்தந்த காரணத்துக்காக நம்ம வந்து ரீலாப்ஸ் ஆகிருக்கோம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து அதிலிருந்து வெளிவந்து நோஃபப் சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம். இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த மென்டாலிட்டியே இல்லை. ஏதோ நாலு பேர் சொல்கிறாங்க, நாலு பேர் பண்ணுறாங்களேன்னு பார்த்துட்டு அவங்களும் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பத்து நாள் கூட கடக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால அட்ஜஸ்ட் ஏற்பட்டு ரீலாப்ஸ் ஆகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவே ரீலாப்ஸ் ஆகிறாங்க. அப்புறம் உட்காந்து வந்து நோஃபேபே வேஸ்ட்டு, நோஃபேப் டோட்டலாக வேஸ்ட்டு, என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே எத்தனையோ பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 90 days கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, 150 days கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க மனசில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோல் இருக்குது, பவர்ஃபுல்லான ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் எப்படி இருக்குன்னா அவங்க லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வெறி இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை நம்ம சீக்கிரமாக அடையணும், சக்ஸஸ்ஃபுல்லாக அடையணும், கான்சென்ட்ரேஷனோட நம்ம வேலையை வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோஃபப் சேலஞ்சில் வந்து ரீலாப்ஸே ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நாமளும் அந்த மைண்ட் செட்டில் தான் நாமளும் ஒர்க் பண்ணணும். அப்படி நமக்கும் அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நாமளும் சீக்கிரமாக நம்மளோட டார்கெட்டை வந்து அடைவோம். நமக்கு வந்து எந்த ஒரு டார்கெட்டுமே இல்லாமல், ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல், ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் நம்ம வந்து நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரீலாப்ஸ் ஆகிட்டே தான் இருப்போம். நீங்கள் பல டைம், ஏன் 1000 times நீங்கள் வந்து முயற்சி பண்ணாலுமே ரீலாப்ஸ் ஆகிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு காரணம், நீ எதுக்காக நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண, நோஃபப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுற ஓகே, உனக்கு அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நீ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வச்சு என்ன பண்ண போகிற, உன் லைஃபை நீ வந்து எப்படி அதை வந்து வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீ எப்படி கொண்டு போவன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நிறைய கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கும். நான் வந்து இந்த ரீசனுக்காக நான் வந்து நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என் லைஃப்பில் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், இல்லைனா இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலை வந்து எனக்கு செட் ஆகலை, நான் வந்து இன்னமும் அதிகமாக சேலரி கிடைக்கிற இடத்துல, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல நான் வந்து வேலை செய்யணும், அதுக்காக நான் வந்து நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து நினச்சதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கணும், நான் சீக்கிரமாக நான் நினச்சதை வந்து அடையணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசன் உங்களுக்கு வேணும். அதுக்காக தான் நீங்கள் வந்து நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம். நாலு பேர் சொன்னதுக்காக நாலு பேரை பார்த்து நம்ம நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகவே முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ டைம் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அது தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த காரணங்கள், இந்த சாலிடான, இந்த வேலிடான ரீசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நோஃபப் சேலஞ்சில் இருக்கீங்கன்னா அப்பயுமே நீங்கள் ரீலாப்ஸ் ஆகிறீங்கன்னா 2-3 times ஆகிறது வந்து சகஜங்க. அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே ஆவாங்க. ஆனால் அதையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து 2-3 times நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆகிருப்பீங்களா, ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஃபஸ்ட் டைம் எதனால ரீலாப்ஸ் ஆனீங்க, செகண்ட் டைம் எதனால ரீலாப்ஸ் ஆனீங்க, தேர்ட் டைம் எதனால ஆனீங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 times ஆகிருப்பீங்களே, அந்த 3 times எதனால ஆனேன்னு சொல்லிட்டு அந்த ரீசனை வந்து கண்டுபிடிங்க.
கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்துக்காக தான் ஆயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் மூணு டைம் ஆனதை வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள் எந்தெந்த காரணத்துக்காக எந்தெந்த சூழ்நிலையில் தனிமையாக இருக்கும்போது நம்ம ரீலாப்ஸ் ஆகிருக்குமா, இல்லை தனிமையாக இல்லாமல் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை பார்த்து ரீலாப்ஸ் ஆகிட்டோமா சம்திங், இது வந்து உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கு வந்து ரீலாப்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள் எதனால் நம்ம ரீலாப்ஸ் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு. அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த டைம் வந்து அந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது, அந்த சூழ்நிலை வரும்பொழுது, அதே மாதிரி நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆகிற சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு மூணு டைம் மேலே நீங்கள் ரீலாப்ஸே ஆக மாட்டீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ரீலாப்ஸ் ஆகிட்டானா கவலைப்படாதீங்க, திரும்ப டே ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேல்யூபிளான ரீசல் வேணுங்க, இதுக்காக தான் நீங்கள் வந்து நோஃபப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சாலிடான ரீசன், ஒரு பக்காவான ரீசன் இருந்தால் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மெயினாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அந்த குவஸ்டினுக்கான ஆன்சராக ஒரு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.